ஆரோக்கியமான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். www.yogam.in அப்படின்னு இருந்த வெப்சைட் www.yogamhealth.com அப்படின்ற வெப்சைட்டா மாறியிருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ல யோகம் சேனல், யோகம் யூடியூப் சேனல் இருந்து வர அனைத்து வீடியோஸும் இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர், இறைநிலை மருத்துவர் இமயவர்மன். இன்றைக்கு நுரையீரல் சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது எப்படி, நுரையீரலுடைய ஆற்றலை அதிகரிப்பது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம். நுரையீரல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மனிதனுடைய ஆற்றலுக்கு, மனிதனுடைய செயல்பாட்டுக்கு, மனிதனுடைய வெற்றிகளுக்கு. நுரையீரலில் குறைபாடு யாருக்கு இருக்கும்னா, அந்த நிறைய சளி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அது மாதிரியானவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய நுரையீரலுடைய கெப்பாசிட்டியுடைய அளவு குறைவாக இருக்கும். இதற்கு நுரையீரலை சக்தி வாய்ந்ததாக மாற்றினால்தான் நம்மால் தொடர்ச்சியாக இயங்க முடியும். நுரையீரல் என்பது நம்முடைய காற்றை உள்வாங்கி அதை பல்வேறு விதமான சக்திகளாக மாற்றி உடம்புக்கு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நுட்பம். ஒரு டயரில் காற்று இல்லை என்றால் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய உடலில் காற்று இல்லாவிட்டாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இதை எப்படி நுரையீரல் காற்றை அதிகரிக்கலாம் என்ற நுட்பத்தை இன்று பார்க்கலாம். ஒன்று, நுரையீரலில் காற்றை அதிகரிக்க விரும்புபவர்கள் இந்த பூமியிலிருந்து குதிக்கிறது, குதிக்கும் போது மூச்சை இழுத்துட்டு குதிக்கணும், விடும்போது மூச்சை விட்டுட்டு குதிக்கணும். இது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த நுரையீரலில் காற்று அதிகமாவதை பார்க்க முடியும். அதெல்லாம் முடியாது சார், இருக்கிறபடியே எனக்கு பயிற்சி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, கையில் இந்த அபான முத்திரை என்று சொல்லக்கூடிய முத்திரையை வைத்துக்கொண்டு இதை உங்கள் தோளில் அப்படி வச்சுக்கணும். இது மாதிரி வச்சு ஒரு 21 முறை மூச்சை நல்லா ஆழமாக எடுத்து வெளியில் விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரல் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். காலை மாலை இரு வேளைகளும் செய்து கொண்டு வரலாம். எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும், ஒரு சுறுசுறுப்பு தெரிய ஆரம்பிக்கும், செயல்பாடுகள் உற்சாகமாக இருப்பீர்கள் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பர்சனல் யூடியூப் சேனலை பார்க்க விரும்புகிறவங்க யோக் இமயவரம்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஏராளமான மலர் மருத்துவம் குறித்த நுட்பங்கள் தகவல்கள் அதில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இன்னும் என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் kingofgem.com அப்படிங்கிறத போய் பார்த்தீங்கன்னா ஏராளமான தகவல் இருக்கிறது என்ற தகவலை பதிவிட்டு வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை வேறொரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனல தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.